உங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை பாதுகாத்த உரிமை. உங்க பிள்ளைகள் எல்லாம் மனுஷ பிள்ளைகளோடு நிற்கிறார்கள். பாம்பு குட்டிகளையும் சொல்றேன், எல்லாருக்கும் உரிமை அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்துல அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் கொடுக்க. இரண்டாவது, மூணாவது, இந்த பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களும் எல்லா மிச்சபூதங்களும் ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பொது நலனுக்காக யூனிவர்ஸ் எல்லா உயிரினங்களும் ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு. இதுதான் மூணு. இந்த உலகத்தில் வாழ எனக்கு உரிமை இருக்கு. யார் கொடுத்தது? மதர், இந்த அம்மா கூறி. நீயும் பிள்ளைதான், பாமும் பிள்ளைதான், எல்லாம் ஈக்குவலா, இல்ல போற பிரச்சனை கிடையாது. அந்த இன்ட்ரடக்ஷன்ல ஒரு சார் அழகா சொன்னாரு, நம்ம தான் இந்த பிரபஞ்ச உயிரினங்களில் கடைசியா பிறந்த குழந்தை, நம்ம தான் மனிதர் தான். ஆனா அவனுடைய அட்டகாசம் தான் இப்ப தாங்க முடியல. கடைசியா பிறந்த இந்த தம்பி தங்கச்சி, நமக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் அக்காவை போட்டு சார்ந்து சார்ந்து அடிச்சு சாப்பிடுச்சு. இப்ப மரியாதையே இல்லாம போச்சு. எல்லா உறவுகள் தான், எல்லாரும் அந்த அக்கா அண்ணன். பிரான்சிஸ் அசிசியார் ஒரு இத்தாலி நாட்டு சைட் அழகா சொல்லுவார், அண்ணன் சூரியனை, அண்ணன் பார்த்து சூரியனை பார்த்து அண்ணாங்கிற தங்கச்சி. அதுவும் ஊடகம்னு சொல்லலாம். கவிதை வழியாக பிரான்சிஸ் அசிசியார் அந்த இயற்கையை பத்தி பேசியிருக்காரு. அது பேரு ஆதவரின் கீதம் என்று சொல்லுவார்கள். நீங்க இன்டர்நெட்ல போய் டைப் படிச்சீங்கன்னா கேண்டி கிளப் ரீச்சர்ஸ் அந்த 12 கவிதை வடிவில பஞ்சபூதங்களை பத்தி அந்த உலகத்திற்கு அவர் சொல்றார். அதாவது பிரதர்சன், அண்ணன் சூரியன், அக்கா நிலவே, அண்ணன் காற்றை, அண்ணன் அண்ணன் தண்ணியே, அக்கா நீரே என்று சொல்லுகிறார். குடிக்கின்ற நீரை அக்கா நீரே. அண்ணன் சொல்றாரு அண்ணன் ஓராய் அக்காய் ஆட்டக்காக சொன்ன அக்கா எல்லாமே நமக்கு அக்காவும் அண்ணனும். நீதான் கடைசிக்குள்ள, நீதான் கடைசி தம்பி, கடைசி தங்கச்சி. இன்ட்ரடக்ஷன் தான் சொன்னாரு சாரு. ஸோ இன்றைக்கு இருவருடைய அட்டகாசம் தாங்க முடியும். கடைசியா பிறந்த பிள்ளையனுடைய உடல்படிகள் இந்த பூமியில தாங்க முடியும். ஸோ ஊடகங்கள் வழியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். ஊடகங்கள் செய்யறது மூணு காலை நல்லதா, அந்த லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப், இமெயில், இன்டர்நெட், பொதுவா டெலிவிஷன், எல்லாமே செய்யறது மூணு காலை. நல்லா காரணம், என்ன காரணம், சி பாருங்க. இதுல நம்ம முதல்ல பார்க்கணும் இல்லையா, ஊடகங்கள் பார்க்கறோம் கேட்கறோம். ஊடகங்கள்ல நமக்கு அவங்க நம்ம நேரம் போய் பார்க்க முடியாது. இணையமாக உச்சிக்கு போய் நீங்க எப்படி பார்க்க போறீங்க, ஊடகத்தை போய் நம்ம பார்க்கணும். கடவுள் கூட என்ன நடந்தது, நீங்க எதுக்கு கடவுள போய் பார்க்க போறீங்க கிடையாது. ஊடகங்கள் நமக்கு அதை காட்டுது. அதே மாதிரி எக்கோ சிஸ்டம், சூழல் அமைப்புக்குள்ள என்ன நடந்திருக்கு, எத்தனை உயிரினங்கள் காணாமல் போகின்றன, எத்தனை உயிரினங்கள் அழிந்து வருகின்றன என்கின்ற விஷயங்கள் நம்ம நேரம் போய் பார்க்க முடியாது. ஆனா ஊடகங்கள் வழியாக ஈஸியா நம்ம பார்க்கணும். ஊடகங்களுடைய
மெசேஜ் தரும். அவனுக்கு கூட